ஹலோ மீடியா கிரிக்டிவ் ஃபார் யுவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா எஸ் இவரை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்காதா கிடைக்காதான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஏங்கிக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கிரிக்கெட்டர் தாங்க இவர். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சமையான ஒரு நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு, அதை உங்கள்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து விடுவிச்சிட்டாங்க. ஐபிஎல்ல வந்து ரீடென்ஷன் பண்ணலை, மேபி ஐபிஎல் ஆக்ஷனில் அவர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா, இது ஒரு பக்கம் கையில. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள்ல ஒரு விஷயம் வந்து பயங்கரமா பரவிட்டு இருந்தது. சுரேஷ் ரெய்னா வந்து அடுத்து ஒரு வரப்போற அந்த ரெண்டு புதிய அணியில ஒரு அணிக்கு வந்து கேப்டன் ஆக போறாரு, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டது. என்னடா இது, சரி யாரும் கிளப்பி கிளப்பி விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நியூஸஸ் எல்லாம் பார்த்தேன். என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகமதாபாத் அணி ஒரு விஷயம் ஒன்னு பிளான் பண்ணிருக்காங்களா. என்ன அப்படின்னா, சுரேஷ் ரெய்னாவை எடுத்து அவரை கேப்டன் ஆக்கி அவரை சுத்தி ஒரு யங் டீமை வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க போல. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து அவர்கிட்ட பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கேப்டனாகவும் இருந்திருக்காரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இவரை சுத்தி நம்ம ஒரு டீமை வந்து இது பண்ணணும், இன்னும் 3 வருஷத்துக்கு இவரை வந்து கண்டிப்பா விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகமதாபாத் அணி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க போல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இந்தியன் சைட்ல உள்ள ஒரு கேப்டன் வேணும், அதே நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸா வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஓகே, பட் எனக்கு இது வந்து எந்த அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் இதை முடிவு பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடல, அந்த அளவுக்கு ஃபார்ம்லையும் இல்லை, பட் இதை எப்படி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னு இவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. பட் இருந்தாலும் நியூஸ் இப்போ இதுதான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, சுரேஷ் ரெய்னா அகமதாபாத்தோட கேப்டன் ஆக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சமையான ஒரு விஷயம் தான், ரெய்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சந்தோஷத்தில் வந்து இருப்பீங்க. பட் இருந்தாலும் அவரை சிஎஸ்கே ஜெர்சியில் பார்த்து பார்த்தே பழகிட்டோம். ஸோ பார்ப்போம், இது மாதிரி ஒன்று ஏதாவது நடந்துச்சுனாலும் சரி, இல்லை சிஎஸ்கேல அவர் ரீட்டைன் பண்ணாங்கனாலும் சரி, நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் அனில் தன் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி.